திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வள்ளை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வள்ளீர்கள் நீங்களே நான் தான் ஆயிடுக. கொள்ளை நீ போதராய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயானை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாட்டே இளங்கிளியே அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால கிளிகளால் வச்சே அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். கிளி விளக்கு தான் இதில் வந்து நிறைய இருக்குது. ஒரு பசுமையான இடத்துல தான் கிளி இருக்கும்னு வாங்க. அந்த ஊர் வந்து அந்த ஆயர்பாடி அவ்வளோ பசுமையாக ஆண்டாள் கற்பனையில் பார்த்த மாதிரி, குவளைய பீடம் அப்படின்ற யானையை கொன்னதுனால அழகான யானையை இதில் நிப்பாட்டியிருக்கிறோம். இதுலயும் நடுவுல அவ்வளோ அழகா கண்ணன் நிக்கிறாரு. அவரை சுத்தி அகழ் விளக்கு ஏத்தியிருக்கிறோம். கிளி விளக்கு, அகழ் விளக்கு, யானை, அதுக்கு முன்னாடி அழகா ஆண்டாள். இந்த பாசுரத்துல ஆண்டாள் வந்து எல்லே இளங்கிளியே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தோழியை பார்த்து, ஊர் பக்கம்லாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கும். திருநெல்வேலி அந்த சைடெல்லாம் தெற்கு பக்கம் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தோழி பார்த்து பேசும்போது ஏழா இப்படியெல்லாம் சொல்லி பேசுவாங்க. வாழா போலா, இதுதான் வந்து அவங்களோட ஸ்லாங்காக இருக்கும். அப்படிதான் கூப்பிட்டுருக்கா, எல்லே இளங்கிளியே, இளமையான கிளி மாதிரி இருக்கக்கூடிய அழகியே, எந்திரிச்சு வாயே, இன்னுமா நீ தூங்குற அப்படின்னு ஒரு வருத்தமாக கேட்குறாங்க. கேட்ட உடனே அங்கே உள்ளேருந்து ஒரு குரல் வருது. ஐயோ நான் எந்திரிச்சிட்டேன், ஏன் இப்படி சில்லு வண்டு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க, இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. உடனே வெளியில் இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாம் வந்து, ஓ நாங்கள் உனக்கு கத்துறோமா, இவ்வளோ நேரம் இந்த பணியில் குளிரில் நாங்கள் நின்று உனைய கூப்பிட்டுட்டு இருக்கிறோம், உனக்கு கத்துற மாதிரி இருக்கா, நீ நல்லா பேசுகிற, உன் வாய் ரொம்ப தான் துடுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தூங்கி எழுந்த தோழி சொல்கிறா, ஆமாம் எனக்கு தான் பேச தெரியாது, நீங்கள்லாம் நல்லா பேசுறது, நீங்கள்லாம் திறமசாலியாக இருந்துட்டு போங்க, நான் ஏமாத்தி தூங்கினேன்னே இருக்கட்டும், எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. என்னையவே எழுப்பிட்டு நிற்கிறீங்களே, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறா. ஆமாம்மா, எங்கள் எல்லாருக்கும் வந்து வேண்டுதல், நாங்கள் எல்லாரும் வந்து உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான். நீயே வந்து எண்ணிக்கோ, நாங்கள் எல்லாரும் வந்துட்டோமா நீ எண்ணிக்கோ, எண்ணிட்டு வா கிளம்பிடலாம், உடனே கிளம்பிடலாம். எங்கே அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லா பாசுரத்துலேயும் பேய் வடிவில், அரக்கன் வடிவில், பூதம் வடிவில், இப்படி ஒவ்வொரு வடிவில், பறவை வடிவில், இப்படி வந்த ஒவ்வொரு அரக்கன் அரக்கிய அழிச்ச கண்ணன் குவளையாபீடம் அப்படிங்கிற யானையை அழிச்சான். அது மட்டுமா, அவனை எதிரி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் மொத்தமாகவே அழிச்சிருவான். அப்படிப்பட்ட திறமிக்க கிருஷ்ணரை தான் பாட போகிறோம், உடனே வாயே அப்படின்னு சொல்லி அழைக்கிறா அந்த பாடலில். இந்த பாசுரத்தில் ரெண்டு பிரிவாக இருந்து சண்டை வர்ற மாதிரி இருக்கும். அதாவது இவ்வளோ நேரமும் நின்று ஒருத்தருக்காக அத்தனை பேரும் காத்திருந்து அவளை எப்படினாலும் கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்கள எந்திரிச்சு அந்த வேகத்தில் ஒரு வார்த்தை சொன்னவங்க, அதுக்கு பதிலுக்கு இவங்க பேசி இப்படி ஒரு வாக்குவாதமாக இந்த பாசுரமே. ஏன்னா நம்மளும் இந்த 15 பாசுரத்தில் பார்த்துட்டோம் இல்லையா, இது 15வது பாசுரம். பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, அப்பா எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு தான் தோணுது. அப்படி தான் வந்து வாசலில் இருந்த அந்த தோழியர், ஆண்டாளோட இருந்த தோழியர்களுக்கும் தோணியிருக்கணும். நாமளும் நம்மளுடைய மயக்கம் மாயை இதிலிருந்து எழுந்து விடுபட்டு கண்ணன் புகழ பாடுறதுக்கு கிளம்புவோம். மீண்டும் நாளை காலை பாசுரம் 16 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.